ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பான்ஃப்ரை. இன்னைக்கு நம்ம சேனலில் கோவிட் வேக்சினேஷன் வ்ளாக், அதுக்கப்புறமா வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி இருந்துச்சு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு வேக்சினேஷன் போட பயமாக இருக்குது, என்னையும் சேர்த்து தான். நான் வேக்சினேஷனுக்குன்னு இல்லை, இன்ஜெக்ஷன் போடவே ரொம்ப பயப்படுவேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் கோவிஷீல்டு வேக்சின் போடுறதுக்காக அப்போலோவில் ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. ஜூலை 2nd என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லோரும் போட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சல்யூஷன் மாதிரி ஒன்று தடவுறாங்க. தடவுனதுக்கப்புறமா அவ்வளோவா பெயின் இல்லை இன்ஜெக்ஷன் போடும்போது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் தைரியமாக நான் ரெடி ஆகிட்டேன் வேக்சின் போடுறதுக்காக. ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. செம்ம பயத்தில் இருக்கேன், சினுங்கிக்கிட்டே தான் நான் போனேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயத்தில் நான் என்ன செய்கிறேன் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே போட்டாங்க. சரி, உள்ளே போய் பார்த்தோம். பட் எனக்கு மட்டும் மெயின் பிளாக்கு போக சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் புக் ஆகும்போது அந்த மாதிரி புக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்லி போக சொன்னாங்க. சரின்னு சொல்லி 5 minutes சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம். நடந்தே போனப்போ அது ரொம்ப உள்ளே போயிட்டே இருந்துச்சு. சரி, மெயின் பிளாக்கும் போயாச்சு. மெயின் பிளாக் போயிட்டு அங்கே போய் கேட்டால், இல்லை வேக்சினேஷனுக்குன்னே தனி சென்டர் வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 5 buildings தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறமா, இல்லை ஒரு இன்னும் 3 buildings கொஞ்சம் தள்ளி போங்க, அங்கே தான் வேக்சினேஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு ஃபைனலாக அங்கே போயிட்டோம். அங்கே தான் நம்மளுக்கு ஸ்லிப் கொடுத்தாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்மில் நம்மளோட டீட்டெயில்ஸு, அப்புறமா அதில் ஒரு 4 questions மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸாக நம்மளுக்கு வேக்சின் போட்டு ஏதாச்சும் அலர்ஜி ஆயிருக்கா, அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஃபீடிங் பண்ணுறோமா, அப்புறம் வந்து 10 days ஃபீவர், காஃப், கோல்டு அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததை ஃபில் பண்ணிடணும். அதுக்கடுத்து 20 minutes வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறமா அப்சர்வேஷனில் மேண்டேட்ரியாக இருக்கணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போயிட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் வந்து 780 rupees. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு லைனில் நிற்கணும். அப்போ தான் எனக்கு செம்மையாக பயம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படியே என்னோடய ஹஸ்பண்ட் கூடயே நின்றுட்டுருந்தேன். அப்புறம் நம்மளோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ்க்கெலாம் போகும்போது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேக்சினேஷன் போடுறதுக்கு வந்தாச்சு. இப்போ நான் பண்ணது காமெடியாக இல்லை கலாட்டாவான்னு தெரில. நான் வந்து கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் கத்திட்டேன். இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப பயத்தில் இது பண்ணிட்டேன். இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சல்யூஷன் மாதிரி ஏதோ தடவுறாங்க, அதுக்கப்புறமா வலிக்கவே வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவங்க குத்துனது நல்லா தெரிஞ்சிச்சு, எனக்கு நல்லா வலிச்சிச்சு. அப்புறம் அந்த வலி வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதோட வலி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்சர்வேஷன் ரூமுக்கு போயாச்சு. அப்சர்வேஷனுக்கு 20 minutes உட்கார வச்சாங்க. அப்போது ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. அது ஒன்று தான் எனக்கு வந்து நல்லதாக தோணுச்சு அங்கே போனதில். 20 minutes அப்புறமா அங்கே உள்ள வழக்கம் போல் உள்ள அந்த கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் பாஸ்போர்ட்னு ஒன்று கொடுத்தாங்க. அதில் நம்மளோட நேம் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் 20 minutes அப்புறமா நம்ம கிளம்பியாச்சு. அப்புறம் இதில் என்னென்னா, நம்ம வந்து ஆன்லைனில் கூட நம்மளோட இந்த சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். அப்சர்வேஷனில் உட்காந்துருக்கிறது எதுக்குன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் வாமிட் அந்த மாதிரி மயக்கம் ஏதாச்சும் வருதா பார்க்குறதுக்காக தான் உட்கார வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நாங்கள் ஒரு இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் நடந்து வந்தோமா உள்ளே, அதனால ஒரு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள செக்யூரிட்டி கிட்டே கேட்டோம். அப்படியே இப்படியே போங்க, மெயின் ரோடு வந்துடும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அப்படியே போனோம். அதில் போனதுக்கான ஒரு நல்ல விஷயம் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வாஃபிள் ஷாப் இருந்துச்சு, அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆல்மண்ட் க்ரீமு ஃப்ளேவர், ஆல்மண்ட் க்ரீம் ஃப்ளேவர், அது நல்லா இருந்துச்சு அந்த வாஃபில். இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக பயத்திலே இருந்ததுனால என்னன்னு தெரில, கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, வாஃபில் சாப்பிட்டுட்டு நம்ம கார்கிட்ட தான் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நடந்துகிட்டே இருந்தோம், அப்படி பேசிகிட்டே நடந்ததில் மெயின் ரோடு வந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் போகிற இடம் வரவே இல்லை. அப்புறம் தான் போய் கேட்டால் நாங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் நடந்து வந்திருக்கோம். அப்புறம் அங்கே உள்ள ஆட்டோ பிடிச்சி திரும்பி நாங்கள் அந்த மெயின் பில்டிங் கிட்டே வந்தாச்சு. அப்புறம் சரி, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் டின்னர் சாப்பிட்டுட்டு டோலோ 650 டேப்லெட் ஒன்று போட்டுட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:00 சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டேன் திரும்பியும். அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டுட்டும் டேப்லெட் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நைட்டுக்கே வந்து ஒரு ஹெட்ஏக் மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாமே மைல்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக எதுவுமே ஆகவே இல்லை. மைல்டான ஒரு ஹெட்ஏக்கு. பட் ஆனால் எனக்கு கை மட்டும் ஷோல்டர்லேருந்து ஃபிங்கர்ஸ் வரைக்கும் அந்த லெஃப்டில் போட்டிருந்தேனா இன்ஜெக்ஷனை, ஸோ லெஃப்டில் ஃபுல்லாக எந்த ஒரு வெயிட்டு எதுவுமே தூக்காமல் நார்மலாக எந்த வேலையும் பார்க்காம நான் இருந்தேன். ரொம்ப எதுவும் செய்யவும் முடியல, ரொம்ப வலிச்சிச்சு 1 டேக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு டேக்கு வந்து நான் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். டேப்லெட்லாம் எதுவும் போடல, ஃபீவர்லாம் நின்றுச்சு. ஃபீவர் இருந்துச்சு, லைட்டாக இருந்துச்சு ஃபீவரு, பட் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறமா டேப்லெட் ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் ஆனால் பெயின் வந்து இன்னும் லைட்டாக பெயின் இருந்துட்டு தான் இருக்குது எனக்கு. இதில் நான் என்ன கம்பேர் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன்னா, எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார் 3 பேருமே போட்டாச்சு. அவங்களுக்கு ஹெட்ஏக் இருந்திருக்கு, பட்டு கை வலிலாம் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்திருக்கு. எனக்கு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வந்தது தான் அந்த பெயின். அதுக்கப்புறமா இன்னும் லைட்டாக இருந்துட்டு தான் இருக்குது ஒரு 5 டேஸ்க்கு. பட் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து கை வலிச்சிருக்கு. அப்புறம் ஃபீவரும் வந்து லைட்டாக தான் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 2 நாளிலேயே கைவலி ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப அப்படியே மேஜிக் மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு இன்னும் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த 2 டேஸ்க்கு வந்து கையை தூக்கவே முடியாத மாதிரி ரொம்ப வலியாக இருந்திருக்கு. பட் எனக்கு அப்படி வலிக்கல, எனக்கு வந்து கையெலாம் தூக்க முடிஞ்சிச்சு, கொஞ்சம் தாங்குற அளவுக்கு தான் கொஞ்சம் பெயினை, ரொம்பலாம் வலிக்கல, வலிக்குது. பட் ஆனால் ஓகே. பட் ஒரு நாளைக்கு தான் நான் ஒன்றுமே வேலையே பார்க்காம இருந்தேன். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம செய்கிற வேலை நார்மலாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் வந்து டாக்டர்கிட்டையும் நர்ஸ்கிட்டையும் கேட்டேன், நான்வெஜ் சாப்பிட்றதுனாலலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் சில பேர் சொல்கிறாங்க நான்வெஜ் சாப்பிட்டா ஏதாச்சும் அலர்ஜி ஆகும், சில பேருக்கு ஆகும் அப்படிங்கிறதுனால சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நான் 3rd டே வந்து சிக்கன் சாப்பிட்டேன், அதனால ஒன்றும் ஆகலை. ஸோ தைரியமாக நிறைய பேர் வேக்சினேஷன் போட்டுக்கிறாங்க. பட் என்ன மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஒன்றும் ஆகலை, ரொம்பவும் பயப்பட வேணாம். அப்படி ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. என்னோடய ஃபேமிலியிலேயே பெரியவங்க எல்லாருமே பயப்படுறாங்க வேக்சினேஷன் போட்டுக்கிறதுக்கு.
ஸோ அதனால் பயப்படாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.